இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புருஷோ பழங்குடியினர் அப்படின்னு சொல்லப்படுற ஹன்சா மற்றும் கலாஷ் மக்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம எல்லோருக்குமே நீண்ட ஆயுளோட உடல் ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னும், நம்ம தோற்றம் முதுமையடையாம இளமையோடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்காக நிறைய கேர் எடுத்துக்குவோம். ஒர்க் அவுட், யோகா, ஸ்கின் கேர், தெரப்பி அப்படின்னு நிறையா செய்வோம். சிலர் சர்ஜரி கூட செய்வாங்க. ஆனால் இதை எதையுமே செய்யாமல் இயற்கையாகவே நீண்ட ஆயுளோட எந்த ஒரு நோயும் தாக்காமல் உடல் ஆரோக்கியத்தோட வயசாகியும் தோற்றம் மாற்றமடையாமல் இளமையோடவே இருந்து 80 வயசுலையும் குழந்தைகள் பெற்றுக்கிற ஹன்சா மற்றும் கலாஷ் மக்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோட இவங்க மட்டும் எப்படி நீண்ட ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடவும் தோற்றம் முதுமையடையாமல் இளமையோடவே இருக்காங்க அப்படின்னும், இந்த மக்கள் எங்கே இருக்காங்க, இவங்களுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புருஷோ பழங்குடியின மக்கள் எங்கே இருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட வடக்கு பகுதியில் இமயமலை தொடரை ஒட்டி இருக்க மலைப்பகுதியில் 2400 மீட்டர் உயரத்தில் இருக்க மலைப்பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ இருக்க நாடு பாகிஸ்தானாக இருந்தாலும் இவங்க பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மக்கள் இல்லை. இவங்க எல்லோருமே கிரேக் மற்றும் சில மேற்கு ஆசிய பகுதிகளில் இருந்து 4ஆம் நூற்றாண்டில் மாவீரன் அலெக்சாண்டர் படையில் போர் புரிய இந்த பகுதிக்கு வந்த போர் வீரர்கள் தான் இந்த புருஷோ பழங்குடியின மக்கள். இப்போ இவங்க பாகிஸ்தான் நாட்டில் இருந்தாலும் இவங்க பாகிஸ்தான் மக்கள் கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தனிப்பட்ட ஒரு பழங்குடியின குழுவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தனியான ஒரு மொழியும் இருக்கு, அது புருஷாஸ்கி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புருஷாஸ்கி மொழி மட்டும் இல்லாம வாகி, கலாஷா, உருது, ஹிந்தி போன்ற மொழிகளை பேசுவாங்க. அதோட சைனீஸ், இங்கிலீஷ் போன்ற மொழிகளையும் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்க பெரும்பாலும் புருஷாஸ்கி மொழியை மட்டுமே பயன்படுத்துவாங்க. இவங்க 4ஆம் நூற்றாண்டுல யூரோப்போட கிரேக் நாட்டில இருந்து இந்த பகுதிக்கு வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு அரசரோட கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் இல்லாம ரொம்பவே சுதந்திரமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1339 தைமூர் இவங்க இருக்க இடத்தை கைப்பற்றி இவங்களை அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. அடுத்து 1895-96ஆம் ஆண்டில் இவங்களை கட்டாயப்படுத்தி இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கிரேக்க கடவுள்களையும் சில ஹிந்து கடவுள்களையும் வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கட்டாயப்படுத்தி இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க அவங்களுடைய வழிபாடுகளையும் கலாச்சாரத்திலையும் எந்த ஒரு மாற்றமும் செய்யாம இஸ்லாமியர்களா இருந்தும் கிரேக்க கடவுள்களையும் ஹிந்து கடவுள்களையும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களுடைய புராணம், நாட்டுப்புற கதைகள் எல்லாமே பழைய கிரேக்கத்தையும் இந்தியாவில் உள்ள ஹிந்து கலாச்சாரத்தையும் ஒத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க வழிபடுற கோவில்கள்ல வருடம் ஒரு முறை பண்டிகை கொண்டாடுற பழக்கத்தையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிலாம் ஜோஷி அப்படிங்கிற பண்டிகை தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடுறாங்க. அடுத்து இவங்களுடைய சராசரி ஆயுள் காலம் 100 முதல் 120 வயது வரை அப்படின்னு நீண்ட ஆயுளோடும் எந்த ஒரு நோயும் தாக்காம உடல் ஆரோக்கியத்தோட இருக்காங்க. இது எப்படின்னா, இவங்க காய்கறிகள், பழங்கள், பால், கீரை, தானிய வகைகள், வால்நட் மற்றும் எல்லா விதமான தானிய உணவுகள் அப்படின்னு சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுறாங்க. அசைவ உணவுல முட்டையை மட்டுமே சேர்த்துக்கிறாங்க. இதுல இவங்க வால்நட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. இப்படி வால்நட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அதில் விட்டமின் B17 அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கேன்சர் போன்ற எந்த ஒரு கொடிய நோயும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மலைப்பகுதிகளில் 10 டிகிரிக்கு குறைவான வெப்பநிலையும் சில சமயம் 0 டிகிரிக்கு குறைவான வெப்பநிலை இருந்தாலும் இவங்க குடிக்கவும் குளிக்கவும் மலைப்பகுதிகளில் இருந்து வர குளிர்ந்த பனிக்கட்டி நீர்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இவங்க எல்லோருமே பெரும்பாலும் எந்த ஒரு வாகனத்தையும் பயன்படுத்தாம எல்லா பகுதிகளுக்கும் நடந்து போற பழக்கத்தை கொண்டவங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு நபர் சராசரியா 5 முதல் 20 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற பழக்கத்தை கொண்டவங்க. சில சமயம் 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்து வருடத்துல 2 மாதத்திற்கு எந்த ஒரு திடப்பொருளும் சாப்பிடாம பழங்கள், பழச்சாறுகளை மட்டுமே குடிக்கிறாங்க. அடுத்து அவங்க இருக்க இயற்கையான சூழ்நிலை, சுத்தமான காற்று மற்றும் பனிக்கட்டி நீரை பயன்படுத்துறதுனாலதான்
அவங்க ஆரோக்கியத்தோட இருக்காங்க அப்படின்னும், வேகமா முதுமை அடையாம தோல் சுருக்கம் ஏற்படாம நீண்ட நாட்கள் இளமையோட இருந்து 80 வயசுலயும் குழந்தைகள் பெத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த மக்கள் வசிக்கிற வீடுகள் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் கற்கள் மற்றும் மரங்களால் செய்யப்பட்ட வீடுகளா தான் இருக்கு. அது எல்லாமே 100 முதல் 400 வருடங்கள் பழமையான வீடுகளா இருக்கு. அடுத்து புருஷோ மக்களோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோனா, 2021 கணக்கெடுப்பின்படி சராசரியா 100,000 புருஷோ மக்கள் வாழ்றதா கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அவங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்குன்னா, அவங்க இருக்க பகுதிகளிலேயே பள்ளிகள் மற்றும் கரகோரம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, FG டிகிரி காலேஜ் அப்படின்னு எல்லா வசதிகளோட கல்லூரிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அங்க இருக்க மக்கள் 77% பேர் படிப்பறிவு கொண்ட மக்களா இருக்காங்க. இது பாகிஸ்தான்ல இருக்க மற்ற மக்கள் கூட ஒப்பிடும் போது இந்த புருஷோ மக்கள் கொஞ்சம் அதிக படிப்பறிவு கொண்ட மக்களா இருக்காங்க. அடுத்து ஃபோர்ப்ஸ் பத்திரிகை இந்த இடத்தை பத்தியும் இந்த மக்களை பத்தியும் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஹன்சா வெளி மற்றும் கலாஷ் வெளி ஒரு சிறந்த இயற்கையான டூரிசம் பிளேஸ் அப்படின்னும், இங்க இருக்க மக்கள் எல்லோருமே ரொம்பவே அமைதியான அன்பான ஈகோ ஃப்ரெண்ட்லி மக்கள். அதனால இயற்கையை சுத்தி பார்க்க ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த பகுதிக்கு டூரிசம் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்படி இந்த இடம் ரொம்பவே அமைதியா இயற்கை அழகோட இருந்தாலும், அங்க இருக்க மக்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லியா அமைதியானவங்களா அன்பானவங்களா இருந்தாலும், இந்த பகுதி இருக்க நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறதுனாலையும், இங்க 0 டிகிரிக்கு குறைவான வெப்பநிலை இருக்கிறதுனாலையும் இங்க பெரும்பாலான மக்கள் டூரிசம் வரதில்லை. ஆனா இதை எல்லாத்தையும் மீறி சில ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க தொடர்ந்து டூரிசம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இந்த புருஷோ மக்கள் வசிக்கிற இந்த மலை தொடர்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் சமீபத்துல நிறைய ஆப்கானிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் மக்கள் குடிபெயர்ந்து வந்தாலும், இங்க புருஷோ மக்கள் தான் 95% பேர் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் மற்ற இனங்களை சேர்ந்த மக்கள் வெறும் 5% மட்டுமே இருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நிறைய மக்கள் குடிபெயர்ந்து வந்தாலும் நிறைய மக்கள் டூரிசம் வந்தாலும், இந்த ஹன்சா மற்றும் கலாஷ் இனத்தை சேர்ந்த புருஷோ மக்கள் அவங்களுக்குள்ள மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. மற்ற மக்கள் கூட அவங்க திருமண ஒப்பந்தம் வச்சிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விதமா நீண்ட ஆயுளோடும் முதுமை அடையாம இளமையோடவே இருக்க இந்த மக்களையும், இயற்கை அழகோட ரொம்பவே அமைதியா இருக்க இந்த இடத்துக்கு நீங்க போக விருப்பப்படுவீங்களா இல்ல போக மாட்டீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.